ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லிக்விட் பாக்ஸை வச்சு கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் லிக்விட் பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோடய கீழ் பார்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நம்ம பரோட்டாக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாவு மாதிரி கொண்டு வந்துக்கிட்டேன். இப்போ நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, கையில் ஒட்டாத மாதிரி. இப்போ நம்ம இதில் வந்து லீஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். லீஃப் செய்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது லீஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் லீஃப் எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் லீஃப் இல்லைன்னா நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி லீஃப் செஞ்சு இதில் பேஸ்ட் பண்ணலாம். கத்தியில் பொறுமையாக கீறி விடுங்க. அந்த ஷேப்புக்குன்னு வர மாதிரி நீங்கள் செஞ்சிடணும். இப்போ அந்த லீஃபை பொறுமையாக எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம். லீஃப் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம குட்டி லீஃப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ளார் செய்ய போகிறோம். அதுக்கு நான் மாவை கொஞ்சம் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ பெட்டல் செய்கிறதுக்காக நான் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன். சேர்த்து 5 பெட்டல்ஸ் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இன்னும் சேர்க்கறதுக்கு கம்மு தேவையில்லை, அந்த மாவையே அப்படியே ஒட்டிடும். இப்போ நம்ம பெரிய ஃப்ளார் செஞ்சாச்சு. ஃப்ளார் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம குட்டி ஃப்ளார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குட்டி ஃப்ளார் 4 செய்யணும். பெரிய ஃப்ளார் 1 செஞ்சால் போதும். இதோட எட்ஜஸ்ல நம்ம அழுத்தி விடலாம். அழுத்தி விட்டா ரியல் ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். எல்லா ஃப்ளவருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். நல்லா இருக்குல்ல. இப்போ லிக்விட் பாக்ஸில் நம்ம ஒயிட் பேப்பரை வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைதா மாவை வச்சு நம்ம அதோட எட்ஜஸில் ஒட்டிடலாம். அப்படி மைதா மாவில் வேணான்னா நீங்கள் பேப்பரை வச்சு கூட ஒட்டிக்கலாம்.
பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த லிக்விட் பாக்ஸில் ஒட்ட போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம லிக்விட் பாக்ஸில் ஒட்டிடலாம். கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.